ஹை கைஸ், நான் உங்களாயிட்டி ஸ்மைல். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, லால் சலாம் படத்தில் ஹீரோயின் யார், ஹீரோயின் யார் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனாதிகா அவங்க பேர், ஆக்சுவலாக அவங்க பேர் மலையாளி. அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு ஹோம்லி கேர்ள் லுக்கில் படம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரஜினியை எப்படி பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ரஜினியை வந்து ஆக்சுவலாக வந்து எந்திரன் படத்தில் தியேட்டரில் தான் பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் நேரடியாக பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் எப்படி இந்த படத்தில் அவங்க கமிட் ஆகணுங்க அப்படின்னு தெரிஞ்சிங்க. அனாமிகா அப்படிங்கிறவங்க ஒரு அழகான ஹோம்லி கேர்ளாக இருக்காங்க. நேராக பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஒரு ரிச் கேர்ள் படத்தில் கூட நிறைய ஹீரோயின், நிறைய ஹீரோயின் வரிசையில் வருவாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இவங்க கேரளாலேருந்து வந்து ஒரு ஆடிஷன், லால் சலாம் படத்துக்கு ஹீரோயின் தேவை அப்படின்னு ஒரு ஆடிஷன் இருந்திருக்கு. அதில் வந்து சென்னையில் வந்து கலந்துக்கிட்டு அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணின உடனே ஐஸ்வர்யா ஜெயின் அதுக்கு பிடிச்ச பிறகு அவங்க இந்த படத்துக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. ஓகே பண்ண உடனே லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க மட்டும், ஐஸ்வர்யா டைரக்ட் பண்ணுறாங்க மட்டும்தான் தெரியும். பட் ஆனால் இதில் வந்து சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு, விக்ராந்த் நடிக்கிறாரு, விஷ்ணு விஷால் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம், ஏஆர் அம்மா இசை அப்படிங்கிறத தெரியாது. அதுக்கப்புறம் தெரியுது வந்தவுடனே அவங்க செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. சரி ஓகே, சூப்பர் ஸ்டாரை எப்படியாச்சும் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் வந்து அந்த காரில் வந்து அவங்களுக்கு சீன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒன்றே தான் சூப்பர் ஸ்டார் கூட ஷூட்டிங் கனெக்ட் சீன் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் பார்க்கும்போது காரில் வந்து இறங்குற மாதிரி அந்த கிரௌடு, பயங்கரமான கிரௌடில் இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து இறங்கி வந்து ஒரு சேரில் உட்காந்து அப்படிங்கும்போது நான் வந்து கிட்டே அங்கேயும் அப்படி இப்படி பூனைக்குட்டி போய் நடந்து போயிட்டு இருந்தேன். கடைசியில் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாரே வந்து ரஜினிகாந்த் இப்படி கூப்பிட்டார், கையை காமிச்சு இங்கே வாமா அப்படின்னாரு. கிட்ட போன உடனே அந்த பார்த்தேன், ஏ பிள்ளை கக்கல்லி அந்த சாங் பார்த்தேன், நல்லா க்யூட்டாக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். அதே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஒரு மகிழ்ச்சிங்க, கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோயினை வந்து ஒரு பாராட்டுறாங்கன்னா அது சூப்பர் ஸ்டார் வந்து வேறு லெவல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். லால் சலாம் படத்தில் நான் வந்து ஹீரோயின் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ரிவீல் பண்ணவே இல்லை, ஹீரோயின் யார் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆக்சுவலாக யாருக்குமே தெரியாது. இப்போ நானே ஷூட்டிங்கில் இருக்கும்போது யார் ஹீரோயின் மண்டைக்காட்சியெலாம் இருந்துச்சு, கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியல. ஏ பிள்ளை கக்கல்ல அந்த பாட்டு வரும்போது அந்த ஹீரோயின் ஒன்று எடுத்து நான் வந்து ஒரு சாஸ்டர் போட்டிருந்தேன், இவங்க தான் ஹீரோயின் ஒரு கெஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே கன்ஃபார்மாக இருந்துச்சு. அது நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தாங்க, வேறு லெவலுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, பட் இவங்க அந்த லால் சலாம் படத்தில் ஹீரோயினுங்கிறது தெரிய தெரியாதான். அதுக்கப்புறமேலே ஹீரோயினு தெரிஞ்ச பிறகு நிறையா பேர் வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு நடிக்கிறீங்களா, சூப்பர் ஸ்டார் நடிக்கிறீங்க, ஏப்பா ஏப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ஒரு பயமாக இருக்குது, ஒரு ஒரு பதட்டமாக இருக்குது, படம் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொல்லு ஒரு ஓப்பனாக பேசுகிறது வந்து வேறு லெவலுங்க. அனந்திகாவுக்கு வந்து நிறைய சினிமா லைஃப் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆக்சுவலாக வந்து தாவணி பாவாடை, ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி பூ அணிஞ்சிக்கிட்டு, ஒரு சைலண்ட்டாக இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. அதில் வந்து முக்கியமான ஒரு கதைக்கு ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லால் சலா படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஆக்சுவலாக வந்து ஹீரோயின் வந்து அனந்திகாவுக்கு வந்து ஃபுட்பால் தான் பிடிக்குமா, கிரிக்கெட்டு வந்து பிடிக்காதுன்னு சொல்லலை, அது எனக்கு தெரியலன்னு சொல்ல, பட் அதுக்கு நான் சம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதில்ல அப்படின்ட்டு இருக்காங்க. அப் கிரிக்கெட்டை விளையாட்டே பிடிக்காதவங்கள அது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்கன்னா அதில் சில அர்த்தங்கள் இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த ஹோம்லி கேர்ள் லுக்கு வந்து பிடிச்சிருக்கனால மட்டும்தான் அவங்க இதை ஹீரோயினாக அவங்களை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க மேலும் மேலும் நிறைய படம் பண்ணுவாங்க அனந்திகா அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். லால் சலாம் படத்தின் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அனந்திகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நான் வந்து படத்தில் நடிப்போனா அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே நான் வந்து 8 வயசுலேயே சினிமாவில் வந்தேன், 8-9 வயசு நடிச்சுட்டு இருக்கும்போது உள்ளே வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் உள்ளே வந்த பிறகு அவங்கவுங்க வேலையே நிறையா பேர் பார்த்துட்ருக்காங்க, லாங்குவேஜில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நான் சினிமா செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன், லால் சலாம் படத்தில் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எப்படி இருக்கு பார்த்து நம்ம வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஹோம்லி கேர்ள் தான், ஓகேவா? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து டைரக்ட் பண்ணும்போது ஹோம்லி கேரக்டர் தான். அவங்க என்ன சொன்னாங்களோ நான் அதை மீறாமல் அப்படியே செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்ப்போம், படம் வரும்போது கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக ஒரு அவங்கள பேசக்கூடிய ஒரு கேரக்டராக அமையும். ஆனால் செம ஹிட்டுங்க, ஏ பிள்ளை கக்கல்லி அந்த சாங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னும் 2 சாங் வந்து இந்த ஏஆர் அம்மா வந்து தயாரிச்சிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போனாங்களா, இறந்து பாடகர் இறந்து போயிட்டாங்களா, அவங்க வந்து பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது முயற்சியை கொண்டு வந்திருக்காங்க. படம் பார்க்கும்போது தான் கண்டிப்பாக தெரியும். சரி ஓகே, ஹீரோயின் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், அனந்திக்காக எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஹீரோயின் யார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே போனால் இங்கே போனால் ஹீரோயின் பார்க்க முடியல, அப்படி யாருங்க ஹீரோயின், யாருன்னு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கோம் யார் ஹீரோயின் சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நாள் வீடியோ சொல்லுங்கள், வீடியோ பிடிக்கும். பாய்.